ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியாக இன்றைக்கி அதாவது 2 அக்டோபர் 2019 வருஷம் தான் நம்ம சேனலாக இந்த நிதிலன் தண்டபாணி அப்படிங்கிறது வந்து ஒரு சேனலாக ப்ராப்பரானுமே ரெகுலராக வீடியோஸ் போட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவில் அப்லோட் பண்ண முதல் வீடியோங்க. ஸோ ஹூ இஸ் த சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதுக்கு முன்னதாக இருந்த வீடியோஸ் எல்லாம் சும்மா அப்படி ரேண்டமாக போட்டது. ஸோ ப்ராப்பராக இது ஒரு சேனலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முடிவில் போட்ட முதல் வீடியோ அதுதான். ஸோ இன்னையோட 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்தில் இன்றைக்கி நம்ம வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அது ஒன்று கூட, நம்ம வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 2-3 தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொண்டாடும் விதமாக ஒரு 5 பேர்த்துக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வழக்கமாக புக்கு தான் சரிங்களா. ஸோ ஆன்மீக சம்மந்தமான புத்தகம் தான் கொடுக்க போகிறோம். என்ன பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த கமெண்ட்டெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம வந்து சேனல் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தால் தான் கமெண்ட் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக அது தெரியும். உங்களுடைய அந்த அபவுட் செக்ஷன் இருக்கும், சேனல் வந்து எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு போங்க, அதில் அந்த அபவுட் செக்ஷன் இருக்கும். ஒன்றா உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் ஐடியோ ஏதோ ஒன்று அதில் வந்து நீங்கள் வச்சுருங்க. இது ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் போதும். ரேண்டமாக ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு. ஸோ இதை செலக்ட் பண்ணி யாருக்கு கிவ்அவே போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய சண்டே Q&A வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சேனல் அந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அபவுட் செக்ஷன் இருக்கும், அதில் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கிறது கொஞ்சம் ஈஸி பெட்டருங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துருங்க, நான் இமெயிலில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ contact@nithilan@gmail.com அதிலிருந்து உங்களுக்கு மெயில் வரும். ஸோ இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், இது ரெண்டு தான் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. இது ரெண்டையுமே நீங்கள் உங்களோட போட்டு வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 பேர்த்துக்கு கிவ்அவே, என்ன புக்கு என்ன ஏது யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சண்டே நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இது நமக்கு உண்டான ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்காஸ்ட். ஸோ அது போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டெலிகிராம்லையும் கேட்டிருந்தேன், புது சேனல் ஆரம்பிக்கலாமா இல்லை என்டிடாக்ஸில் அது போஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து என்டிடாக்ஸ்லேயே போஸ்ட் பண்ணுங்கள், புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது அது இன்னும் டீடியஸாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய முடிவும் அதாக தான் இருந்தது. ஸோ என்டிடாக்ஸில் அது போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பட் ஒரே இஷ்யூ, அதுக்கு வந்து கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்றைக்கி நான் வெறும் ஒரு கேமரா நான் வந்து பேசிகிட்ருக்கேன், அது பிரச்சனை இல்லை. இந்த கேமராக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, 1.5 மணி நேரத்தில் நின்று போயிடும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் வீடியோ இதுவாகும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னா எனக்கு வந்து புது கேமராக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் மைக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராப்பரான ஒரு எடிட்டர் வேணும், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பேசுகிறோம் அது இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில்ஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக போகும்பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரொம்ப உடனடியாக பாட்காஸ்ட் ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கஷ்டம்தான். தெரியலேங்கிறத விட கொஞ்சம் கூட கஷ்டம்தான். இது ஒன்று. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது பப்ளிக் ஃபண்டிங். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்டு நீங்கள் உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு. பட் எனக்கு அது மனசில் ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன அது சரியாக என்னமோ அது பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்னா உங்கள்ட்டே ஒப்பீனியன் கொடுத்துட்றேன். ஸோ அது ஓகே அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அஜெண்டா. அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி. இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த டெஸ்னி ஆஃப் சோல்ஸ் அது போடலான்னு தான் இருந்தேன், பட் நாளைக்கு அதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். எஸ், மறக்காமல் உங்களுடைய ப்ரொஃபைல் அதாவது யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் எடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டூடெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எதுக்குன்னா வந்து சூஸ் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அண்டு நம்ம அந்த பாட்காஸ்ட் அதுக்கும் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், நாளை சந்திப்போம் டெஸ்னி ஆஃப் சோல்ஸில். ஸோ சுவாரஸ்யமான செய்திகள்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இன்றைக்கி என்டிடாக்ஸில் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட், ஸோ நாளை சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதிங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பாணி. நன்றி.